Hello friends, welcome to our channel Learn It Easy. இந்த சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இன்றைக்கி வீடியோவில் வேகம் பென் டேப்லெட் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ தான். இது அன்பாக்சிங் வீடியோ இல்லை, பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ எப்படி இருக்குது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அமேசானில் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் எனக்கு நான் பார்த்தேன். இது நான் வாங்கினது வந்து ஸ்மால், இதோட சைஸ் வந்து 6x3.5 இன்ச்சஸ் அண்ட் மீடியம் சைஸ் வந்து உங்களுக்கு 8.5x5.3 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்டில் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கூட என்னெல்லாம் சேர்ந்து வந்தது, அஸ் அ பேக்கேஜாக என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த சைஸு, 6x3.5 இன்ச்சஸ். ஓகே, நார்மல் டேப்லெட் சைஸ் தான், மேலே இருக்க டாட்டட் அது ரொம்ப, அதில் தான் நம்ம ஆக்சுவலி அந்த பேட், ரைட்டிங் பேட். அண்ட் இது வந்து எழுதுறதுக்கான பென், இந்த நிப பார்த்தாலே தெரியும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகே, ஸோ இதோட பென் அண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி கேபிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய நிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையனா நிறைய இல்லை, ஒரு 3 நிப்பு கொடுத்துருக்காங்க. நிப்பு அந்த சில்வர் ரிங் இருக்குல்ல, அது வந்து கிளாம்ப்பு, அந்த நிப்பை ஹோல்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா அந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி பண்ணணும், ஸோ அதனால். அண்ட் இது வந்து மேனுவல். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற டிஃபிகல்ட்டியே இல்லை, மேனுவலில் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ், சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் பாருங்கள் கனெக்ட் பண்ணணும், அண்ட் தென் அந்த சைட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்சோ எப்படி அந்த பென்னை மாற்றணும், அந்த நிப் இருக்கு இல்லையா, அதை மாற்றுறதுக்கு அந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதும் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இப்போ நம்ம கனெக்ஷன் பார்க்கலாம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணதுமே வந்து நீங்கள் அந்த பென்னை வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சாலே நமக்கு அந்த மவுஸ் கண்ட்ரோல் வந்துடுது, மவுஸ் ஓவர் பண்ண முடியுது, மவுஸ் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது. பட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபீச்சர்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும், எல்லா ஃபீச்சர்ஸும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். இது வந்து அந்த பாக்ஸ் இருந்தது இல்லையா, ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பாக்ஸ்லேயும் இந்த சைட் இருக்குது, ப்ளஸ் அந்த மேனுவல்லையுமே இருக்குது. இப்போ அந்த சைட் நம்ம போகணுன்னா டிஃபால்ட்டாக அவங்க ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு போவோம். எஸ், அதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும், பண்ணிட்டோம். அண்ட் ஸ்டெப் 2, டவுன்லோட் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். இது வந்து விண்டோஸ் அண்ட் மேக் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஓஎஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் ஓஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸை கிளிக் பண்ணிடலாம், நமக்கு ஆகட்டும். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகட்டும். அண்ட் தென் நீங்கள் மேலே செட்டப் டேப் இருக்குல்ல, அது பக்கத்தில் டியூட்டோரியல்ஸ் டேப் இருக்குது பாருங்கள். ஐயா, இந்த டேப்பில் வந்து நமக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி பென் யூஸ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது பென், அப்புறம் பட்டன் எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, அந்த பென் பட்டன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளிக் பண்ணால் டைரெக்டாக யூடியூப் வீடியோவுக்கு டைரெக்ட் பண்ணுது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க சைட்டில் இருக்கிற அந்த யூடியூப் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னொரு ஐக்கான் பார்க்கலாம். அதே மாதிரி இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இப்போ ஜஸ்ட் ஒரு ரன் த்ரூக்காக, ஒரு வீடியோக்காக மறுபடியும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு அக்ரிமெண்ட், லைசன்ஸ் அக்ரிமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். எஸ், இதில் வந்து நீங்கள் அக்ரீன் அக்செப்டுன்னு கொடுத்துருங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு அக்செப்ட்னு கொடுத்துருங்க. அக்செப்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால்ட் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ், நியூலி அட்டாச்சு டிவைஸ் இருக்கு இல்லையா, டிடெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை பேசிக்காக எந்த மாதிரி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக் அப்ளிகேஷன், நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட், நார்மல் பெயிண்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்படியே அந்த அதில் இருக்க பென்னை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும், இல்லை லைக் அதில் இருக்கிற க்ராப் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னா யா அதையும் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். எப்படி இதுனா, நீங்கள் அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் அந்த பேட டச் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மவுஸ் ஹோவர், அதாவது மவுஸ் பாயிண்டர் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகும். நீங்கள் பேடு டச் பண்ணிங்கன்னா அந்த பென், அந்த மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணுற மாதிரி, ஓகே, அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சரி, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி எழுத முடியும். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வழியாக டீச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷேப்ஸ்லாமோ இன்சர்ட் பண்ண முடியுது, ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நீங்கள் மவுஸ் பாயிண்டரை யூஸ் பண்ணி, மவுஸ் கிளிக் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே நம்ம டைரெக்டாக இதை வச்சுமே பண்ண முடியும். ஒன் பெஸ்ட் அப்ளிகேஷன் இதுக்கு எதுனா, நான் ஒன் நோட் தான் சொல்லுவேன். ஒன் நோட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகக்கூடியது இந்த
ஒன் நோட்டு தான். நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒன் நோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக எழுத ஆரம்பிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீ எந்த சப்ஜெக்ட்னாலுமே நீங்கள் ஏதாவது நோட்ஸ் கொடுக்கணும், எழுதணும், எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கெல்லாம் நீங்கள் இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்சர்ட் இமேஜ் கொடுக்க முடியுமானா, யா இமேஜ் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ மேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட் பென்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பென்ஸை யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட் பண்ணலாம், இல்லைக்கு ஏதாவது மார்க் பண்ணணும் அவுட்லைன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டேன் நான் எழுத போகிறேன், நான் மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு ரியல் சுச்சுவேஷன் பிக்சர்ஸை நான் கொடுத்து பசங்களுக்கு அந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், யா தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே இமேஜ் தானே, நம்ம எந்த மாதிரி இமேஜஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதே எந்த மாதிரி இமேஜஸ்னாலுமே சப்போர்ட் பண்ணுது இல்லையா. ஸோ இப்போ ஒரு பயாலஜி செல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா யா கொடுத்துருங்க. இப்போ இந்த லேபிள்ஸ்லாம் இல்லாமல் கூட பண்ணி நீங்கள் கூட லேபிள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து இன்னும் இன்ட்ராக்டிவாக இன்னும் எஃபெக்டிவாக போகும். இருக்கிற டைமுக்கு நம்ம டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு பிக்சர் எடுத்துட்டோன்னா நம்ம அதை ஜஸ்ட் லேபிள் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் போகும். அண்ட் இதில் டேரெக்டாக வேறு ஏதாவது பண்ண முடியும்னா கிராஃப் ஷீட்ஸ். ஓகே, ஸோ கிராஃப் ஷீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கிராஃப் சொல்லித்தரணும்னா டேரெக்டாக லைன் இன்சர்ட்ல அந்த லைனில் கொடுத்துட்டிங்கன்னா லைன்ஸை இன்சர்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம கேட்கலாம், இதை நான் மவுஸ் வச்சுமே பண்ண முடியும் இல்லையா, மவுஸ் வச்சு நான் பண்ணலாம் டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு மவுஸ் வச்சு கூடமே இதை நான் கிளிக் அண்ட் ட்ராக் கான்செப்டில் பண்ண முடியுமேன்னு. பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம மவுஸில் வந்து எழுதுவோம் இல்லையா, மவுஸில் நம்ம இப்போ ஏதாவது நான் நம்பர்ஸோ இல்லை லைக் ஏதாவது டேர்ம்ஸோ நான் எழுதுறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும், ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்பராக இருக்காது, இங்கே கோடு போட்டால் அது எங்கேயோ போய் எதுவோ வரைக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும். இந்த பென்னுனா நமக்கு ப்ராப்பராக எழுத முடியுது, கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஈஸியாக எழுத முடியுது, எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், இப்போ கிராஃபில் மைன்யூட்டாக அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, இல்லை நம்பர்ஸ் எழுதுறது, மேலே கொண்டு போகிறது, கேன் பிளாட் பண்ணுறது, வேல்யூஸை பிளாட் பண்ணுறது, அண்ட் மறுபடியும் லைன் ஷேப் எடுத்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பர் கிராஃப் மாதிரி வருது. எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ரியல் கிளாஸ் ரூமில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, போர்டில் அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். அண்ட் இன்னொரு வந்து அடோப் பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ சில பேர் வீடியோஸ் பண்ணுவீங்க, யூடியூப் வீடியோஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் காம்படேட்டிவ் எக்ஸாம் பேப்பர்ஸை ஷேர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களும் மேபி இதை தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பசங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர்ஸ் ஆல் குவஸ்டின் பேப்பர்ஸை டிஸ்கஷன், இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி நமக்கு அடோப் ஃபைலை தான் சென்ட் பண்ணுவாங்க. கரெக்ஷன்ஸ்க்கு வேணும்னா தாராளமாக போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அடோப்பில் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஒர்க் ஆகலை, அடோப்பில் வந்து எடிட்டிங் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இது நீங்கள் ஜோடோவில் ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது. அப்படியே டீஃபால்ட்டாக ரெட் பண்ணு சக் சக்கரங்க கரெக்ஷன் முடிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். அண்ட் இந்த விதத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லுவேன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. டேரெக்டாக மவுஸ் கண்ட்ரோல் இருக்கனால டேரெக்டாக கிளிக்கணும் ஆப்ஷன்ஸ் லைக் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு டேரெக்ட் சப்போர்ட் இருக்குது. பட் இதோட ஆக்சுவல் பெனிஃபிட்டுங்கிறது வேறு, ஆக்சுவல் அட்வான்டேஜ் ஆக்சுவல் யூசேஜுங்கிறது வேறு. ஒரு டிஜிட்டல் போர்ட் டிஜிட்டல் ட்ராயிங் அந்த லெவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட். பட் ஸ்டில் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆன்லைன் டீச்சிங்க்கு அண்ட் வீடியோ மேக்கிங்க்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஃபெக்டிவான யூசேஜ் இருக்கும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்க்ராச்சஸ் டிஃபெக்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர் டிடெக்ட் ஆகலை இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.